என்னென்னா அந்த கதை என்ன தேவைப்படுதோ அதுதான் என்னோடய கதாபாத்திரம். எனக்கு 5 நிமிஷமாக இருக்கட்டும், 10 நிமிஷமாக இருக்கட்டும், இல்லை படம் முழுக்க இருக்கட்டும் அப்படின்லாம் இல்லை, அந்த கதாபாத்திரத்தை முழுமையாக செய்யணும்னு நான் முழுமையாக செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன். இல்லை வித்தியாசமாக இல்லை, நடந்த விஷயம் தானே. எத்தனை பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்க? என்ன பத்திரிக்கையில் இருந்துட்டு பேரண்ட்ஸ் இறந்தது தெரியாமல் இருக்கீங்க? எந்த ஊர்? போன வருஷம் ஒருத்தர் இறந்தார், போன வருஷம் ஒருத்தர் இருந்தார் கேரளாவில் போய் ஹார்ட் அட்டாக்கால் ஒருத்தர் விழுந்து இருந்தார். எனக்கு தெரியாம ஆள் மனசுக்குள்ள போயிட்டு வெளியே வந்துருக்கும். யாருன்னு எனக்கு தெரியாது. நீ இல்ல இல்ல வம்புழுக்கிற மாதிரி பேசுறீங்கன்னா என்ன சொல்றது? சூப்பர் ஸ்டார் யாரும் தெரியாது, குழந்தைக்கு கூட தெரியும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதை இந்த நிறைய நம்ம ஸ்பீச்சு கேட்குறோம்ல, அது எங்கேயாவது உள்ளே போயிருந்துருக்கோம், அது கரெக்டான டயத்தில் வெளியே வந்துருச்சு. இல்லை அதுக்கான எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம். கேட்காம இப்படி இருப்பாங்க சென்சாரில், எல்லா தரவுகளையும் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் என்ஓசி கேட்டாங்க, எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. கிளைமேக்ஸ் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு, அது வந்து லைவா இருக்குங்கிறதுக்காக இத பண்ணியிருக்கு. இல்ல இந்த புரட்சிகரமான கிளைமேக்ஸ் வந்து நீங்க படத்துல காட்டுறேன், அது என்ன கிளைமேக்ஸ் சொல்ல முடியுமா? அது தனியா உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். டெலிட்டர் சீன் தனியா வரும். அது சூப்பரா இருக்கு. அது எப்படி? அது எடுத்துட்டோம் ஆனா வந்து கேஷுவலா தூக்காம இப்ப ஜெய்பீம்பான படங்கள்லாம் கேஷுவலான ஒரு டாக் இருக்கும், கேஷுவலான ஒரு ஸ்பீச் இருக்கும். ஆனா இது வந்து முழுக்க முழுக்க இந்த சினிமா காட்சி அமைப்புகள் எப்படி சொல்றீங்க? யாரோ பேசும்போது எந்த போட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் வாதாட மாட்டாங்க. எப்படின்னா வந்து நான் தூக்கா தான் கேள்வி கேட்பாங்கிறது பகிரங்கமா கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து நான் படிச்ச வரைக்கும் தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும், தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும். ஆமா அண்ணா வணக்கண்ணா. அப்படி இல்ல, நீங்க முழுசா மாநில அரசு யாரு இருந்தது அப்ப? இல்ல அப்ப யாரு இருந்தது? கதை எப்ப நடந்தது? இல்ல இல்ல எப்ப கதை நடந்தது? அது எப்ப? எப்ப எப்ப 10 உயிர் போனதுக்கு அப்புறம் நீங்க சரி பண்ணுவீங்க? அவசியம் இல்ல. நான் சொல்ற ஒரே விஷயம், அந்த அளவுக்கு தத்ரூபமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து சும்மா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். கம்ப்ளீட்டா நம்ம வந்து
இல்லை நம்ம அவ்வளோ டீட்டெயில் போனால் இது டாக்குமெண்ட்ரி ஆயிரும். நம்ம ஒரு சினிமா எடுத்திருக்கோம், நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய அறிவுக்கு உட்பட்ட விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்கிறேன். ஓகே, இல்லை இல்லை, அவர் வந்து எல்லா பக்கமும் போய் பார்த்து பண்ணல. இங்கே இங்கே அவரு அவருடைய சூழ்நிலையில் அவர் பார்த்த வாழ்வியிலிருந்து அவர் பார்த்த விஷயங்கள்லேருந்து எடுத்த ஒரு இதுதான். நாங்க வந்து நீங்க இந்த நீட்லயோ எதுலயோ எப்படி தேர்ந்தெடுத்து கொடுத்தாலும் கடைசியில் இந்த பிள்ளைங்க எங்கிட்டு தான் வந்து படிக்குது. இப்போ நான் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேலே டீச்சராக இருக்கேன், அப்பையும் பார்த்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு, இப்பையும் பார்த்துட்டு இருக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு. நிச்சயமாக வந்து இந்த நீட்டு வந்ததுனால ஏதோ உயர்ந்ததாகவோ தாழ்ந்ததாகவோ இல்லை, பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலி இந்த படத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஏதாவது அதாவது ஒரு தேர்வுன்றது வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு முறையில் தான் தேர்வு பண்ணியாகும். நீங்கள் அப்படியே யார் வேணாலும் எடுத்து படிக்க வைக்க முடியாது, ஏதாவது ஒரு தேர்வு முறை. இந்த தேர்வு முறையில் இருக்கிற சங்கடங்கள் அனுபவப்பட்டதை மட்டும் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த தேர்வு முறை இன்னும் செம்மைப்படுத்தினா நல்லாயிருக்கும். தேர்வு முறை ஏதாவது ஒரு தேர்வு முறை வச்சு தான் நீங்கள் தேர்வு பண்ணி ஆகணும். அந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளவு மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றது. இதை பற்றி நீங்கள் உளவியல் ரீதியாக நீங்கள் நிறையா பேருனா என்னை தனியாக உட்காந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ணிங்கன்னா நான் நல்லா சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சாதாரணமாக ஒரு டீ சாப்பிடும் போது பேசிக்கிற வசனங்கள் தானே. சாதாரணமாக ஒரு டீ உட்காந்து சாப்பிடும்போது ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பேசிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த சம்மந்தப்பட்டவங்க பேசிக்கிறது தான். இதுக்குன்னு தனியாக ஒன்று யதார்த்தமான ஒரு யதார்த்தமான விஷயம். இல்லை இல்லை, இது இல்லை இல்லை, ஆஹா, இந்த படத்தோட ஹீரோ இல்லை, படத்திற்கான ஒரு கதாபாத்திரம் தான். இல்லை இல்லை, என்ன இல்லை, எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த இப்படி ஒரு படம் வந்து எங்களை பார்த்து ஆதரவு கொடுத்தது நன்றி. ஆமாம், எங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஊர்ல இருந்து ஸ்கூலுக்கு போனவர், காந்திராம் யூனிவர்சிட்டில தான் படிச்சாரு. அவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வில்லேஜ்ல இருந்து மற்றவங்க எல்லாமே படிக்க ஆரம்பிச்சாங்க, வேலைக்கு வர ஆரம்பிச்சாங்க. நாங்கள் 5 பேர், ஒரு சிஸ்டர் டாக்டர், ஒரு சிஸ்டர் என்ஜினியரு, அப்பே பிஇ கம்ப்யூட்டர், நான் எம்பிஏ முடிச்சுட்டு டிஸ்கனியூ பண்ணிட்டு இங்கே வந்து ப்ரீமின்ஸ்ட் படித்தேன். இன்னொரு சிஸ்டர் வந்து ஒரு 6-7 மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்காங்க, தம்பி என்ஜினியரிங்கில் இருக்கான். ஸோ இதெல்லாம் அவரோட பேசிக் சொத்து எல்லாமே இதில் போட்டு தான் எங்களை படிக்க வச்சார். ஆமாம், பார்த்தேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது இவர்கிட்ட சார்ட்ட சொல்கிறப்பே வாயா உட்காரியா சாமி அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்க அப்பாவோட சாயல் தான். அவர் ஆடிஷன், இல்ல வணக்கம், என்னோட பேர் கிருத்திக் மோகன். உண்மையிலே என்ன பேசுறதுல ரொம்ப எமோஷனலா இருக்கு. இவ்வளவு பெரிய இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க படம். ஒரு சில இடங்கள்லலாம் வந்து நிறைய கிளாப்ஸ்லாம் வந்துச்சு, அதெல்லாம் கேட்கும்போது உண்மையில அழுதுட்டேன், அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. ஸோ வேறு என்ன பேசுகிறதுன்னு சரியாக தெரியல. தேங்க்யூ. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல நான் விரும்புகிறேன்னா, சுப்பராமனுடைய டைரக்டருடைய ஒரு தனித்திறமை, யாரை எந்த பாத்திரத்தில் போட்டால் நல்லா இருக்குன்றதை அழகாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு. அந்த வகையில் எனக்கு ரொம்ப திருப்திகரமான ஒரு
ஒர்க் அவர் பட்டிருக்கார். காஸ்டிங் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்குது, யார் யார் எப்படி போகணுன்றத. இப்போ நீங்களே மிஸ்டர் விதார்த்தை கேட்டீங்க இல்லையா ஒரு கேள்வியை, அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் பார்க்க முடியலன்றது, அதான் விதார்த் பார்க்க முடியலன்னு சொல்லி வீட்டில் போய் கூட நடிச்சிட்டு இருக்கணும், அந்த அளவுக்கு அவர் நடிச்சிருக்கிறார். நன்றி. இல்லை எல்லாரும் அதாவது எல்லாருக்குமே தகுந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்தப்பட்டு அதை அதை நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம் எல்லாருமே ரஹ்மான்ல சூப்பர்ப் ஆக்டர், யாருமே அதில் ஈவன் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கூட எடுத்துக்கோங்க, ஜட்ஜாக வர்றவர் அவரது ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறார். இல்லை நீங்கள் நீங்கள் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் தான் முக்கியம். அவர் தான் தூக்கி போட சொல்லுவார், வண்டி கிண்டி ஏறிட போகுது அவனை தூக்கி ஓரமா போறான்னு சொல்லுவாரு. இல்ல நான் நிறைய பாத்திருக்கேன் அந்த மாதிரி, நான் போற வழியில ஒண்ணும் இல்லை, இங்கிருந்து வீட்டுக்கு போற வழியிலேயே யாருன்னு தெரியாம அவர் குடிச்சிருக்காரா இல்ல மயக்கத்துல கிடக்கிறாருன்னு தெரியாது, அப்படியே விழுந்திருப்பாங்க. நான் நிறைய பேர் அந்த மாதிரி பாத்திருக்கேன் நான். அவர் என்ன சொல்றாரு, அதான் வரப்பே காலங்கத்தாலேயே குடிச்சிட்டு வரான் பாரு அப்படின்னு சொல்லி அவரே புலம்புவான். விட்டுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்லுவாரு, வண்டி கிண்டி ஏறி அப்புறம் அவனை தூக்கி ஓரமா போடியான்னு சொல்லுவாரு, அப்போதான் அது பண்றாங்க.